வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சிகளை கல்வி தொடர்பான உங்கள் சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளித்து வருகிறோம். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க தலைப்பு ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராவது எப்படி. அதாவது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அதாவது இன்னைக்கு 23ஆம் தேதி ஐஏஎஸ்க்கு ப்ரிலிமினரி தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஐஏஎஸ்க்கு எழுதிட்டு இருக்காங்க எக்ஸாமினேஷன். இப்போ மார்னிங் வந்து ஆப்ஷனல் பேப்பர் எழுதிட்டு இருக்காங்க, மத்தியானம் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர். ஸோ இன்னைக்கு தேர்வு நடக்கும் நாள் அன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த ஐஏஎஸ் தேர்வுக்கான டிப்ஸ் கொடுக்குறது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஸோ அதாவது நிறைய பேர், அதாவது நிறைய படிப்புகளை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள், என்ன படிப்புகள் வேணும், இதை எப்படி எதிர்கொள்வது, இதுக்கான ப்ரிப்ரேஷன் எப்படி செய்யணும், ஸோ யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மிடையே சொல்வதற்காக டாக்டர் பி ராமசாமி நம்மிடையே வந்திருக்கார். இவர் வந்து டெல்லியில் ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கார். அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட படித்தவங்க இதுவரைக்கும் ஐஏஎஸ் ஆகிருக்கிறவங்க 128 பேர் இருக்காங்க. ஐஏஎஸ்ஆ இன்றைக்கி ஆஃபீஸர்ஸாக அகில இந்திய லெவலில் இருக்கிறாங்க. அது தவிர டோட்டலாக சிவில் சர்வன்ஸ், அதில் பல கேடர்ஸ் இருக்குது, 23 கேடர்ஸ் இருக்குது. இதில் அத்தனைகளையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்து இவர்கிட்ட தயாராகி இன்றைக்கி பாஸ் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த டாக்டர் பி ராமசாமி நம்மிடையே இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடன் தொடர்பு கொள்ள 4205592 என்ற என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி துவங்குகிறது. வணக்கம் சார். நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்குது. ஒரு அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர், அதாவது ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு ட்ரைனிங் கொடுத்து பல பேரை உருவாக்கியவர், ஒரு இளைஞர், அதாவது டெல்லியில் இருந்துட்டு இங்கே, அதாவது நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர். உண்மையை சொல்ல போனால் உங்களுடைய நேட்டிவ் தமிழகத்தை சேர்ந்தது, மதுரையை சேர்ந்தவர் நீங்கள் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சார், இப்போது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோவில் என்னென்னா, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. இந்த ட்ரைனிங் வந்து டெல்லியில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை தமிழகத்துலேயும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போதைக்கு டெல்லியில் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி. ஏன்னா வந்து டெல்லி வந்து பல மாடல் வந்துக்கிட்டு இருக்காங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வர்றாங்க. ஸோ அதனால் எல்லா மாடல்களுக்கும் வந்து என்னுடைய நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் தமிழ்நாட்டில் விரைவாக அதை பண்ண போகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, ஏன் சார் உங்கள் ஊரில் பண்ணக்கூடாதா, உங்கள் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கண்டிப்பாக பண்ண போகிறேன் சார். இன்னொரு ஒரு கேள்வி, அதாவது நம்ம டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி, இந்த ஐஏஎஸ் தேர்வுகளை தயார் செய்வதற்கு, அதாவது டெல்லி ஒரு பட்டறை அப்படின்பாங்க, இங்கே போனால் வெளியே வர்ற ப்ராடக்ட் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறது நிச்சயம்னு, இது முற்றிலும் உண்மையாக? ஏன் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒருத்தர் ஆக முடியாதா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அருமையாக சார், எக்ஸலன்ட் க்வெஸ்சன் சார். இது கண்டிப்பாக தெரிஞ்சாகும். டெல்லியில் வந்தால் ஐஏஎஸ் படிக்கிறது ஒரு மித், லெட் அஸ் பி ஃப்ராங்க், பெரிய மித். ஆனால் நீங்கள் பேசிக்கு நல்லா பத்திரமா பண்ணிவிட்டு டெல்லிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் ஆகிறது உண்மை. சொல்ல வந்து டெல்லி வந்து வந்து தான் ஐஏஎஸ் ஆகுங்கிறது நம்பாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய பேசிக் உருவாக்குங்க, பேசிக் ஃபவுண்டேஷன் போடுங்க, அதுக்கப்புறம் டெல்லிக்கு வாங்க. ஸோ இந்த பேசிக், இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்துக்கு நம்ம உங்கள்கிட்ட வருவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு நேரம் பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ சார். கன்னியாகுமரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கட்டிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட் எல்லா ஸ்டேட் மக்களுக்கு இதை பார்க்க யூஸாக இருக்கும். நம்பர் ஒன், நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. காரணம், இது வரைக்கும் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார்மலாக நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை. அதனால தயவுசெய்து நீங்கள் மீடியாவில் போடுறத நம்பாதீங்க. காரணம், மீடியாவில் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, தே ஹவ் நெவர் செட் தட் இட் இஸ் கோயிங் டு கம். அதாவது மீடியால சொல்றது வந்து வரும், இது மாதிரி பேச்சுக்கள் ஒரு அந்த ஒரு லீட் எடுத்து கொடுக்கும். எப்படி நம்பர் 2 அப்படியே வந்தா கூட மீடியாவுடைய கல்வி இப்படி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஜியோகிராபி பாலிட்டிக்கல் இருக்க போகுது. நீங்க அப்படியே கண்டிப்பா விட்றாதீங்க, தயவுசெய்து விட்றாதீங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் புதுசாக கொண்டு வரா பேசுறாங்க, அது இன்னும் உண்மை இல்லை. Please wait for the notification to come. History, geography, polity, economy, படிச்சுட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஆப்ஷன் பேப்பர் டியிலே பண்ணுங்க நோட்டிபிகேஷன் செப்டம்பர் அக்டோபர் வர போகுது அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஜிஎஸ்ஐ படிச்சிட்டே வந்துட்டே இருக்கும்போது நோட்டிபிகேஷன் வரும்போது ஆப்ஷன்ல ஸ்பீட் அப் பண்ணுங்க தயவு செய்து ப்ளீஸ் வெயிட் ஃபார் தி நோட்டிபிகேஷன் டு கம் சார் நிச்சயம் அதாவது ஏன்னா இது எல்லாருக்குமே உள்ள ஒரு சந்தேகம் தான் ஏன்னா ஒரு தயாரிப்பு எக்ஸாமினேஷனுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு சேஞ்சஸ்னு வர்றப்போ ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நம்பர் ஒன் எக்ஸாம் தான் சார் நிச்சயமா இந்தியாவில் நம்பர் ஒன் எல்லாருக்குமே டென்ஸ் இருக்கு தஞ்சி நிச்சயமா அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து ஆப்ஷனல்ஸ் எடுத்திருப்பாங்க இப்போ ஆப்ஷனல்னா என்னன்னு நம்ம பின்னாடி வருவோம் இருந்தாலும் இவர் நேர் கேட்டதுக்காக சொல்லுவோம் ஆப்ஷனல் எடுத்துருக்கப்போ அவங்க வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கலாம் சோஷியாலஜி எடுத்துக்கலாம் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம் இது வேணா எடுத்துக்கலாம் பட் மாற்றங்கள்னு வர்றப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து மாறப்போறதில்ல எக்கனாமிக்ஸ் வந்து மாறப்போறதில்ல இல்லைங்களா ஆக மொத்தத்தில் அதாவது பேப்பர் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதில் மாற்றங்கள் இருக்கலாம் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன கேட்குறது அந்த வகைகளை வேணால் மாற்றம் அருமையான சார் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட ஆட் பண்ண விரும்புகிறேன் சார் கரெக்டாக சொன்னீங்க சார் நீங்கள் ஆனால் அந்த ஜிஎஸ்சில் வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ஒரு டாபிக் ஆப்ஷனல் பேப்பர் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு சப்ஜெக்ட் அதை வந்து ஒரு வேளை அபாலிஷ் பண்ண விரும்புகிறாங்கன்னா எதை அபாலிஷ் பண்ண விரும்புகிறோம் ஆப்ஷனல் பேப்பரை மட்டும் அந்த மாதிரி ஒரு மீடியா ப்ரொஜெக்ட் இருந்தால் சரி வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ண அதெல்லாம் சொல்லி அந்த நேருக்கு சொன்னேன் நீங்கள் ஜிஎஸ்சை படிச்சுட்டே வாங்க ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி படிக்கும்போது ஆப்ஷனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷனல் அபாலிஷ் பண்ண இருந்தால் சப்போஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் சப்ஜெக்ட் கொடுப்பாங்க காமன் சப்ஜெக்ட் கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு எதுவுமே கெட்டு போகிறதில்ல தயவுசெய்து உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணாதீங்க தயவுசெய்து பண்ணாதீங்க நிச்சயம் ரொம்ப நல்ல பதில் சார் ரொம்ப நன்றி நமக்கு இன்னொரு நேர் காத்துட்டு இருக்காரு ஹலோ வணக்கம் ஆலோசனை நேரம் ஹலோ சார் ஹலோ சார் விக்னேஷன் பேசுறேன் சார் காயம்புத்தூர்ல இருந்து வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஆக்சுவலாக நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் சார் செகண்ட் இயர் ம் ம் ஓகே சார் நான் வந்து இப்போ அடுத்த த்ரீ இயர்ஸ்ல இருந்து எந்த மாதிரி எல்லாம் கோச்சிங் எடுத்துக்கலாம் ஐஏஎஸ் எழுதுறதுக்கு நிச்சயமா அதாவது ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி நீங்கள் நிச்சயமா உங்கள் சார்பில் இன்னொரு கேள்வி சாருக்கு நான் பேசணும் அதாவது இப்போ சார் இவருக்கு என்ன ப்ரிப்பரேஷனுங்கிறத நம்ம நிச்சயமாக பதில் சொல்ல தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு இந்த சிவில் சர்வீசஸில் எத்தனை கேடர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதாவது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி கூட சொல்லலாம் இந்த சிவில் சர்வீசஸ் வர்றதுக்கு இப்போ ஐஏஎஸ்ன்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி ஐசிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுங்க ஐசிஎஸ்க்கு எக்ஸ்பென்ஷன் என்ன ஐஏஎஸ்க்கு எக்ஸ்பென்ஷன் என்ன இந்த ஐஏஎஸ்ங்கிறது மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷனா இல்லை இந்த சிவில் சர்வீஸ் அதுக்கப்புறம் IPS, Indian Police Service, அதுக்கப்புறம் IRS, Indian Revenue Service.